இன்றைக்கி வந்து 1 மினிட்ல பண்ணக்கூடிய சட்னி ரெண்டு வகை நம்ம பார்க்க போகிறோங்க. அதில் ஒன்று வந்து இன்ஸ்டன்ட் பூண்டு சட்னி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு பூண்டு ஃபுல்லாக ஒரு முழு பூண்டை உரிச்சு வச்சுருக்கேங்க. இதை இப்போ இந்த மாதிரி உரலில் வச்சு ரெண்டு மூணாக தட்டிக்கலாங்க. இது மிக்சியில் எல்லாம் நீங்கள் போட வேணாம், உரலில் இந்த மாதிரி தட்டிக்கலாங்க. ஒன்று ரெண்டாக பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டிக்கலாங்க. நல்லா நீங்கள் தட்ட வேணாம், இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டிக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி தட்டி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துடலாங்க. எல்லாம் ராவாக இருக்கே, டேஸ்ட்டாக இருக்குமான்னு நினைக்காதீங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு உடம்பு முடியாத டயத்தில், இந்த மாதிரி டயத்தில், இந்த மாதிரி உங்களுக்கு காரமே தெரியாது, மிளகாத்தூள் இவ்வளோ போட்டிருக்குமேன்னு நினைக்காது. நல்லெண்ணெய் ஊற்றுறனால அந்த வெள்ளைப்பூடு நல்லெண்ணெயில் இந்த காரத்தெல்லாம் எடுத்துருங்க. தோசைக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இட்லிக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க நம்மளுடைய பூண்டு சட்னி, சூப்பராக இருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறதுங்க, இப்போ ட்ரெண்டில் இருக்க 1 மினிட் சட்னி தாங்க. ரொம்ப ஈஸிங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ராவாக போட்டு அரைக்க போகிறோங்க. ராவாக அரைச்சா டேஸ்ட்டாக இருக்கான்னு கேட்குறீங்களா? செம்ம டேஸ்ட்டுங்க, வேறு லெவலுங்க. நான் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு நான் வீடியோவே போடுறேன். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய், 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா அலசி சேர்த்துக்குங்க. இந்த டிஷ்க்கு தேவையான, இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இந்த சட்னிக்கு ரொம்ப மெயினே இது தாங்க. நான் பாருங்கள் இந்த சட்னி வந்து எப்படி ஒரு 3 பேர் சாப்பிட்லாங்க. இதுக்கு வந்து ஒரு 50 ml நல்லெண்ணெய் எடுத்துருக்கேங்க. நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க. இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள் நம்மளுடைய 1 மினிட் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது நீங்கள் தாளிக்க கூட தேவையில்லை, அப்படியே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கூட தாளிச்சுக்குங்க, அவ்வளோதாங்க. பாருங்கள் 2 டைப் ஆஃப் 1 மினிட் சட்னி அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வெரைட்டியான டிஷ்ஷஸோட உங்களுக்கு வீடியோ வேணுமா, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அன்டில் தென் இஸ் பை ஃப்ரம் ஜோதி. பாய், டாடா.